அனைவருக்கும் வணக்கம். தமிழ் செஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் செஸ் ஒலிம்பியாடை பற்றின ஒரு விவரமான ஒரு காணொலி தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. முதல் முறையாக நம்ம தமிழ் செஸ் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கலாம், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணால் மறந்துடாதீங்க. ஸோ 44வது செஸ் ஒலிம்பியாடை பற்றி நம்ம வந்து விவரிக்கிறதுக்கு முன்னாடி, ஒலிம்பியாட்னா என்ன, எங்கே ஆரம்பித்தாங்க, எந்த கண்ட்ரி வந்து அதிகப்படியான ஒலிம்பியாடை வந்து நடத்தியிருக்கிறாங்க, அடுத்து செஸ் ஒலிம்பியாட்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை தடவை வந்து அதிக மெடல்ஸ் வந்து எத்தனை எந்த கண்ட்ரிஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க, அடுத்து எந்த பிளேயர் வந்து அதிகமாக வந்து விளையாடிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து நம்ம 44வது செஸ் ஒலிம்பியாடை பற்றி பேசுவோம். அதோட எலிஜிபிலிட்டி என்ன, நம்ம இந்தியன் டீம்ஸில் யார் விளையாடுறாங்க, ஸோ எந்த லொக்கேஷனில் வந்து விளையாடுறாங்க, ஸோ இது மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக வந்து கடைசியில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல செஸ் ஒலிம்பியாட்னா என்ன. ஸோ செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக்ஸில் நம்ம செஸ்ஸை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணும்போது முடியவே முடியாதுன்னு நிராகிருக்காங்க. 1924 வந்து இந்த விஷயம் நடக்குதுங்க. 1924 ஜூலை மாதம் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீடே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் செஸ் ஃபெடரேஷன் வந்து ஃப்ரான்ஸில் பாரிஸில் வந்து தொடங்கி வைக்கப்படுது. அந்த நாளில் தான் வந்து அன்அஃபிஷியலாக வந்து செஸ் ஒலிம்பியாட் வந்து நடந்து முடியுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1927 லண்டனில் வந்து ஒரு செஸ் ஒலிம்பியாட் வந்து நடக்குது. இதிலிருந்து 1950 வரைக்குமே, 2வது உலகப் போர் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும், திடீர்னு பார்த்திங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும், இப்படி மாறி மாறி ஒரு ரெகுலர் இல்லாமல் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அந்த வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் ஒரு விஷயம் நடக்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி மாறி மாறி இஷ்டத்துக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது 1927 லண்டனில் வந்து பார்த்திங்கனாக்கா நடக்கிற அந்த போட்டிக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. என்ன ப்ரைஸ் அப்படின்னாக்கா அந்த மென்ஸ் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா டீமாக தான் விளையாடுவாங்க. செஸ் ஒலிம்பியாட் வந்து ஒரு ஒவ்வொரு நாட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால டீமாக தான் வந்து விளையாடுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபெட்ரிக் ஹாமில்டன் ரசல்லா வந்து அதை வந்து ப்ரைஸாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த ப்ரைஸ் வந்து 1927 நீங்கள் வின் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த யார் வின் பண்ணுறாங்களோ அந்த ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி மாறி மாறி போய்கிட்டு இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா விமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வெர்னா மென்ஷிக் அப்படிங்கிற ஒரு விமன் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்ட் சாம்பியன் வந்து வாங்குறாங்க. இதை வந்து இவங்களோட பேரை வந்து ஒரு கப்பாக வச்சு அதை வந்து விமன்ஸ் டீமுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து செஸ் ஒலிம்பியாட ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1950 அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இஷ்டத்துக்கு நடந்துகிட்டு இருந்துன்னு சொன்னேன் இல்லையா. 1950 அதுக்கடுத்த 2 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து செஸ் ஒலிம்பியாட் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு முடிவு வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி 43 ஒலிம்பியாடு இது வரைக்கும் நடந்திருக்கு. கடைசியாக நடந்த ஒலிம்பியாடு வந்து பார்த்திங்கனாக்கா விர்ச்சுவலாக சைனா வந்து ஹோஸ்ட் பண்ணினாங்க. அதில் வந்து ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து தங்கத்தை வந்து கைப்பற்றினாங்க. ஸோ ஜாயிண்ட்லி தே ஒன் த கோல்டு மெடல். ஸோ இப்போது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒலிம்பியாட், அடுத்து ஒலிம்பியாடோட ஆரிஜினேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒலிம்பியாடில் வந்து எத்தனை எந்த கண்ட்ரி அதிகமாக ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு யா ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்தியன் டீமோட விஷயங்கள். அடுத்து நம்ம வந்து இதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது வரைக்கும் அதிகப்படியாக ஜெர்மனியில் வந்து 6 தடவை நடந்திருக்கு. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்னும் வேணால் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஜெர்மனியில் வந்து 6 தடவை, ரஷ்யா வந்து 3 தடவை ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டர்க்கி, சுவிட்சர்லாந்து, ஹங்கேரி, கிரீஸ் ஃப்ரான்ஸ், அர்ஜென்டினா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2-2 தடவை வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம இந்தியாவுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு செஸ் ஒலிம்பியாடை வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான நாடுகள் வந்து செஸ் ஒலிம்பியாடை ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து அதிகமாக நம்ம வந்து வின் பண்ணவங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எந்தெந்த கண்ட்ரிஸ் எவ்வளோ மெடல்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். சோவியத் யூனியனாக இருக்கும்போது 18 கோல்டு மெடல் வாங்கியிருக்கிறாங்க. ரஷ்யாவாக மாறினதுக்கப்புறம் 8 கோல்டு மெடல். அதேமாதிரி யூஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 தடவை கோல்டு மெடல். ஸோ இப்படி ஹங்கேரி, அர்மேனியா, உக்ரைன், சைனா, யுகோஸ்லேவியா, போலந்து, அடுத்து ஜெர்மனி, இப்போ 11வது இடத்துல தான் இந்தியாவே வந்து இருக்கிறாங்க. இப்போ தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செஸ்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறோம். நமக்கு இருக்கிற பாப்புலேஷனுக்கு டெஃபினட்டாக இன்னும் நம்ம நல்லாவே பண்ண முடியும். நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இன்னும் வருங்காலங்களில் நம்ம இந்தியா வந்து டாப்பில் வர்றதுக்கு நம்ம வந்து எல்லோரும் வந்து என்ன சொல்கிறது, நல்லா டாப்பில் இருக்க பிளேயர்ஸ் நல்லா அவங்களுடைய பெஸ்ட் எஃபோர்ட்ஸை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதா என்னோட விருப்பமும் கூட. ஸோ அடுத்து இது வந்து அதிகமாக வந்து கோல்டு மெடல்ஸ் அதிகமாக வாங்கினவங்களோட லிஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு இண்டிவிஜுவல் யார் அதிகமாக வந்து ஒரு செஸ் ஒலிம்பியாடு வந்து ஒரு நாட்டுக்காக அவங்க நாட்டுக்காக யார் அதிகமாக வந்து ஒரு எஃபோர்ட் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க அப்படி எப்படி தெரியும்னா மெடல்ஸை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும்.
அதிகப்படியாக 10 தடவை வந்து டிக்ரான் பெட்ரோஷனும் பால் கீர்ஸும் வந்து பார்த்திங்கனாக்கா செஸ் ஒலிம்பியாட் வந்து விளையாடிக்கிறாங்க. ஸோ அடுத்து வெஸ்லி சிம்சலாஃப் 9 தடவையும், மிக்ஹைல் டால் 8 தடவை, கேரி கஸ்பராவ் வந்து 8 தடவை, சர்ஜே கராக்கின் 8 தடவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா யங் பிளேயர். ஸோ இப்போ எங் கிடையாது. ஸோ எஃப்எம் கெல்லர், சால் ஃப்ளோர், அனடோலி கரஃபாவ், இப்படி நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி பாபி ஃபிஷர் வந்து 4 தடவை தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் சில பேரோட பேரே வந்து இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ அந்தந்த நேரங்களில் அப்பப்போ வந்து டாப் பிளேயர்ஸாக இருந்த அந்த பிளேயர் மட்டும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிது. ஸோ இங்கே நம்ம வந்து மெடல்ஸை வந்து பார்க்கும்போது, ஸோ மெடல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஸோ நம்பர் ஆஃப் மெடல்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஸோ அதிகமாக யார் வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆக்சுவலாக வந்து மிக்ஹைல் டால் வந்து 8 மெடல் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பால் கீர்ஸ் வாங்கியிருக்கிறார், சாரி சிம்சலாவ் 8, பால் கீர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா 7 மெடல் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிக்ஹைல் டால் வந்து 7 வாங்கியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து டிகரான் பெட்ரோஷன், கேரி காஸ்பரோவ், எஃப்எம் ஜெல்லர் இவங்க எல்லாமே 6 தடவை வாங்கியிருக்காங்க. அடுத்து அனடாலி கர்பாவ், மிக்ஹைல் பாட்மினிக், ஐசக் கஷ்தான், ஸோ இவங்கெல்லாம் 5 தடவை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இப்படி லிஸ்ட்டு வந்து போய்கிட்டே இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து அதிகப்படியான மெடல்ஸை வந்து வின் பண்ணவங்களோட லிஸ்ட்டுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக நான் வந்து கேதர் பண்ணி ஒரு எக்ஸலில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, 44வது செஸ் ஒலிம்பியாடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். 44வது செஸ் ஒலிம்பியாடு வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னாக்கா, ஸோ இதுதாங்க லொக்கேஷன். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், மகாபலிபுரத்தில் வந்து 4 பாயிண்ட்ஸ் பை ஷெரட்டான் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க, கன்வென்ஷன் சென்டரில் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப பெரிய ஹோட்டல், நல்ல லொக்கேஷன் வந்து உங்களுக்கு இந்த மகாபலிபுரம் கோவில் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்கும். அவங்க சுற்றி பார்க்குறது ஃபாரினர்ஸ், ஏன்னா மோஸ்ட்லி அது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா வெனு வந்து சொல்கிறாங்க. 44வது செஸ் ஒலிம்பியாவில் நமக்கு என்ன விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ்கட் வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்க, தம்பி அப்படிங்கிறது. ஸோ நம்ம செஸ் நம்ம பெருமை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி சொல்லியிருக்கிறோம், நம்ம செஸ் நம்ம சென்னை நம்ம பெருமை, இப்படி பல ஹேஷ்டேக்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து செஸ்ஸை வந்து அதிகப்படியாக ப்ரொமோட் பண்ணணும், நம்ம இந்தியாவில் வந்து நிறைய இடங்களில் வந்து செஸ் விளையாடுறது கம்மி அப்படிங்கிறத ஸோ வந்து ஊக்குவிக்கும் விதமாக நிறையா விஷயங்கள் மீடியாவில் வந்து நம்ம பண்ணுறதுக்கு தான் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணும்போது, ஓ செஸ் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, டெஃபினட்டாக வந்து நிறையா பிளேயர்ஸ் வந்து வருவாங்க. சில கிராமங்கள் கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பேருக்கு தெரியாது என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் நம்ம தமிழ் செஸ் சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் வந்து நிறையா பேரை நம்ம வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்தியன் டீமை வந்து நம்ம பேசி ஆகணுங்க. ஸோ இந்தியன் டீம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஏற்கனவே வந்து சில பேர் ஆடிக்கிறாங்க, செஸ் ஒலிம்பியாடில் ஆடிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இதுதான் நம்ம இந்தியன் டீமோட லிஸ்ட்டு. ஸோ யா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரவீன் திப்சே அப்படிங்கிறது வந்து சீஃப், எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீம் கோச்சோட மேலே இருக்கிறவர் வந்து பிரவீன் திப்சே அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இந்தியாவில் 4 டீம் மொத்தம் ஆடுறாங்க. ஓப்பன் செக்ஷனில் வந்து 2 டீம் விளையாடுறாங்க. நம்பர் 1 டீம் வந்து பார்த்திங்கனாக்கா அதில் விஜித் குஜராத்தி, அர்ஜுன் நெருகேசி, ஹரிகிருஷ்ணா பென்டாலா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாராயணன், சசிகிரண் இவங்க எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா டீம் 1 வந்து விளையாடுறாங்க. அவங்களோட கோச் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநாத். அடுத்த டீம் 2க்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிஹால் சரின், குகேஷ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதிபன் பாஸ்கரன், பிரக்னானந்தா, ரவுனக் சத்வானி இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டீம் 2ல இருக்காங்க. இவங்களோட கோச் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்மாஸ்டர் ஆர் பி ரமேஷ் ஆகும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் டீமை வந்து கோச் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஜித் குண்டே அப்படின்னு சொல்லிட்டு டீம் நம்பர் 1 வந்து கோச் பண்ணுறது அவர் தான். ஸோ யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ப்ரீவியஸ் ராபிட் வேர்ல்ட் சாம்பியன் வந்து பார்த்திங்கன்னா கொனுரு ஹம்பி, ஹரிகா ஜ்ரோனவல்லி, வைஷாலி தானியா சச்தேவ், பக்தி குல்கார்னி இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீம் நம்பர் 1ல இருக்கிறாங்க. அடுத்து டீம் 2க்கு வரும்போது பார்த்திங்கனாக்கா சௌமியா சாமிநாதன், விமன் கிராண்ட் மாஸ்டர் மேரியனா கோமஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்மினி ரவுத், வந்திகா அகர்வால், அடுத்து திவ்யா தேஷ்முக் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வப்னில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோச்சாக இருக்கிறார், கிராண்ட் மாஸ்டர். ஸோ இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமனாக இருக்கிற டவுட் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இதில் போட்டியிட முடியும், இப்போ எங்களோட குழந்தைங்களை வந்து இதில் விளையாட முடியுமா, இப்படி தான் நிறைய பேரண்ட்ஸ் வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டாப் லெவலில் இருக்க பிளேயர்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீம்லையும் 5 பேர் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, இந்த 5 பேரில் ஒருத்தவங்க ரிசர்வாக தான் இருப்பாங்க, 4 பேர் மட்டும்தான் விளையாட முடியும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செஸ் ஒலிம்பியாடுக்கு முன்னாடி 3 மாதத்தோட ரேட்டிங் எடுத்து பார்ப்பாங்க. அதில் டாப்பில் யார் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறாங்களோ அந்த 4 பேர் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இன்னும் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா, யார் நேஷ்னல் சாம்பியன் கரண்ட் இயரில் யார் வந்து நேஷ்னல் சாம்பியனாக வந்து இருக்கிறாங்களோ அவங்க வந்து இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் எரிகேசி நம்ம டீம் நம்பர் 1 இருக்கார். ஸோ அவர் வந்து நேஷ்னல் சாம்பியன். அண்ட் விமன்ஸ் டீமில் பார்த்திங்கன்னா சௌமியா சுவாமிநாதன் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ் நேஷ்னல் சாம்பியன். ஸோ இவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டீமுக்குள்ளே வந்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி பற்றி. இப்போது எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, டாப் பிளேயராக வந்தால் மட்டும்தான் நம்ம இந்தியாவே ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயராக வரணும். அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மாஸ்டர் டைட்டில் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரேட்டிங்லேயும் மேலே இருக்கணுங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் இருக்குது எலிஜிபிலிட்டிக்கு. ஸோ இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒலிம்பியாடு எப்படி வந்து உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒலிம்பியாடு எப்படி நடக்க ஆரம்பிச்சிது, 1950 2-2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நடக்க ஆரம்பிச்சிது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எங்கே நடக்குது, இந்தியன் டீம் எலிஜிபிலிட்டி, இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இல்லைங்க, இன்னுமே எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுடைய கருத்துக்களையும் மற்றும் உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு விடையளிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.